அடுத்த கேள்வி இன்றைய விஞ்ஞானம் கடவுள் இருப்பை அங்கீகரிக்கின்றதா பிரசன் டே ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் காட் அப்படின்னு கேள்வி என்னோட அர்த்தம் இன்றைய விஞ்ஞானம் ரெண்டாயிரத்தி இருபது லேட்டஸ்ட் சுட சுட அங்க என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களோ அந்த விஞ்ஞானம் கடவுள்னு யாராவது இருக்கிறத அங்கீகரிக்கிறதா சரி இப்போ ஏதோ ஒரு விஞ்ஞானம் இருந்துகிட்டு இருக்கு சொல்றீங்கல்ல அது உங்க மனத்துல உங்க உணர்ச்சிகளாக உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்க அறிதல்களாக தெரிதல்களாக நீங்க பயன்படுத்தி சுகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம் சரியா நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அது சத்தியம் அது வந்து கடவுளோட இருப்பு அதை அங்கீகரிக்கிறதான்னு கேட்குறீங்க அதை கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானியும் வந்து அதில் தீவிரமா ஈடுபட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கார் இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கார் அவர் புத்தி மனம் அவருடைய அகந்த விழிப்பு நிலையில் அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கு இப்படி கண்டுபிடிக்கிறவர்களே எதையோ கண்டுபிடிக்கிறவர்கள் அதை அனுபவிப்பவர்கள் அதை கையாளுபவர்கள் அது மேன்மையானது என்று சொல்பவர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் வந்து சத்தியம்னு நீங்கள் பரம சத்தியம் பா சும்மா ஒரு மொபைல் வாங்கினேன் பாரு அப்படியே ஹோலோகிராம் மாதிரி வருது அமெரிக்காவில் என் ஃப்ரெண்டு இருக்கான் சும்மா நம்பரை தான் பத்து நம்பரை போட்டேன் டபக்குன்னு அப்படியே வந்து நிற்கிறான் பொம்மை மாதிரி மொபைல் மேலேயே வந்து நிற்கிறான் அப்படியே பேசுறான் இது கூட வந்துடும் என்ன இப்போ வர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் அப்படி பண்றோம் இல்லைங்களா ஓகே இப்போ வந்து யார் வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவரோட உண்மை என்ன விஞ்ஞானம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற சொரூபம் அது கடவுளே ஒரே ஒரு சொரூபம் தான் ஒரு கடவுள் தான் நாம் எல்லாரும் ஒரே கடவுளா இருக்கும் நிறைய கடவுள்கள் கிடைக்காது ஏன்னா ஆழ்ந்த உறக்க தூக்கத்துல நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா அந்த விஞ்ஞானி தூங்கிக்கிட்டு இருக்காரா பிறந்து தான் இருக்கீங்களா நான் தான் பிறந்திருக்கேனா ஒத்தரும் இல்லை தூக்கம் போலவே கால தேசம் இல்லாமல் பிரபஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஒரு பெரிய உணர்வு தான் உள்கடந்த கடவுள் ஒத்தரே ஒத்தர் தான் இருக்கார் அது அல்டிமேட் சயின்ஸ் ஒரே சயின்ஸ் இந்த சயின்ஸ் எல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா நீங்களும் தூங்கக்கூடாது அதை அங்கே அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா இந்த சயின்ஸ் தான் சத்தியம்னா இதுதான் உங்களுடைய உடம்பாகவும் இருக்கணும் நீங்களே வந்து எல்லா இடத்துக்கும் டக்கு 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 டக்குன்னு இந்த மொபைல் எல்லாம் கூட உங்களுக்கு வேண்டாம் அப்படி போயிருக்கணும் இல்லையா பட் அப்படி இல்லையே தூக்கத்துல கண்டுபிடித்தவரும் சரி கண்டுபிடிக்கப்பட்ட வஸ்துவும் சரி பிரபஞ்சமும் சரி உங்களுடைய உணர்ச்சிகள்ல தான் இருந்தது உங்களுடைய உடல் உணர்ச்சிகளை நீங்கள்தான் தான் அதை அனுபவித்தவராக உணர்ந்தவராக அறிந்தவராக தெரிந்தவராக புரிந்தவராக அங்கீகாரம்லாம் பெற்றவராக நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் நினைப்புகள் அனைத்துமே ஆற்று பிறந்தவராக கூட இல்லாமல் ஆழ்ந்தவர்களை எங்கேயோ போயிட்டோமே அனைவரும் ஆனால் இல்லாமல் இல்லையே பிரபஞ்சமும் இருக்கு கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானங்களும் இருக்கு ஆனா அதை அனுபவிச்சவங்க அதை புரிஞ்சவங்க அதை தெரிஞ்சவங்க அதுல இருந்து அங்கீகாரம் பெற்றவங்க அப்படின்ற அந்த தனி நபர் ஆளை காணுமே ஆழ்ந்த வர்க்கத்துல சோ எந்த விஞ்ஞானத்திலேருந்து மற்ற விஞ்ஞானங்கள்லாம் வருது அது ஒரு காமன் சென்ஸ் கேள்வியா இல்லையா ரொம்ப வேண்டாம் இதுக்கெல்லாம் ரொம்ப படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் பையன்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாலே அவனே பதில் சொல்லலாம் அவனுக்கு மத்தனும் மெய் மெய்ஞான கல்வின்னு ஒன்று போதிக்கப்பட்டிருந்தா அவனே பதில் சொல்லிடுவான் தூக்கத்தில் இந்த மாதிரி நான் ஏழாம் கிளாஸ் படிக்கிறவனும் இல்லை பயங்கரமா கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விஞ்ஞானி இல்லை ரெண்டு பேருமே இல்லை பிறந்தவராக கூட இல்லை அப்படின்னா அது முழுமையானதா ஏன்னா அது தோற்றம் மறைவுக்கு ஆட்படாமல் இருக்கின்றது அங்கேருந்து ஒருத்தன் எழுந்துக்கிறான் காத்தால ஒருத்தன் வந்து ஏழாம் கிளாஸ் படிக்க போறான் இன்னொருத்தன் வந்து அவனுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பை தொடர போறான் இவை இவர்களுக்கெல்லாம் அது வந்து அங்கே இருந்து வருது இல்லை ஏதோ ஒண்ணு மேஜிக் மாதிரி வருது இல்லை இருந்து தானே வருது உள்ளேந்து தானே நம்மளும் எழுந்துக்குறோம் இப்படி எல்லா விஞ்ஞானங்களும் அந்த உண்மையை உணர்ந்தாதான் இவைகள்லாம் அங்கீகாரம் அதிலிருந்து பெறுகின்றது ஆனா அது இல்லாததுனால இவைகள் என்னதான் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சவனே யாருன்னு தெரியாதனால அனுபவிப்பனே கை கால அனுபவிக்குதா சந்தோஷம் எங்க நடக்குதுன்றது தெரியாதனால அந்த சந்தோஷம் கூட ஆழ்ந்த உரத்துல இல்லாமல் போயிடுறதுனால துக்கமும் இல்லாமல் போயிடுறதுனால அதை கொண்டவன் பிறந்தவனாக கூட இல்லாததுனால இப்படி எல்லா பௌதிகமே பிரபஞ்சமே ஒரு நான் மூலமாகவும் புத்தியில் ஏற்படும் அது கொண்டுள்ள உணர்ச்சி மூலமாகவும் இரட்டை உணர்ச்சி மூலமாகவும் எண்ணம் மூலமாக தான் வருது ஸோ எதனோட அங்கீகாரம் எதுக்கு எதுக்கு தேவை இதுக்கு தூங்கும்போது இதெல்லாம் டிமேண்ட் பண்ணீங்களா எனக்கு வந்து தூக்கம் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு இது கொடுக்கட்டும் அங்கீகாரம் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நான் போய் அதுக்குள்ளே நுழைய போறேன் நான் நுழைஞ்சிங்க அந்த இடத்துல நீங்களே இல்லாமல் பண்ணுது இல்ல ஏதோ ஒரு நாள் இந்த உடம்புல இப்படி பேசிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மனம் கூட இல்லாமல் ஒரு மூணு வயசு வரைக்கும் நாலு வயசு வரைக்கும் இருந்துருக்கீங்கல்ல அதுக்கு முன்னாடி பறக்கவே இல்லைல்ல கிட்ட கருவே ஆக இல்ல ஸோ எங்கேயோ என்னவோ நடந்துக்கிட்டே இருக்குது பிரபஞ்ச மனமாக அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஸோ அந்த சாப்ட்வேரு எங்கேருந்து வருது அந்த சாஃப்ட்வேருக்கு காரணம் வந்து நம்மளுடைய அகந்தை தான் புத்தியாகவும் மனமாகவும் உலக கண்டுபிடிப்புகளாகவும் அனுபவிப்பவர்களாகவும் அனுபவிக்காதவர்கள் எல்லாமா வருது ஸோ அவனுடைய உண்மை இவனுடைய இமைய இவனுடைய உண்மை சுரூபம் என்ன எழுந்து கொள்பவனுடைய சுரூபம் என்ன அந்த புத்தியினுடைய சுரூபம் என்ன மனத்தினுடைய சுரூபம் என்ன எண்ணங்களின் சுரூபம் என்ன நானின் சுரூபம் என்ன அப்படின்னு உள்ள பார்க்கறதுக்கு உள்கடன் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஞ்ஞான பிரகாரம் உள்ள கடந்து கரெக்டாக சும்மா இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா எல்லாம் நாடகம் நல்லா தெரியும் என்ன பிறந்தவன் பிறந்தவனாக அவன் நினைக்க வைக்கப்படுகிறான் அந்த உடலை வைத்து அப்படின்ற அந்த மாயாஜாலம்லாம் தெரியும் இதுதான் வந்து இந்த அங்கீகாரம் இந்த ஞானம் முதல்ல வரணும் இந்த ஞானம் தான் வந்து மீதி ஞானங்களெல்லாம் நம்ம அனுபவிச்சா கூட அடைஞ்சா கூட அவைகள் அங்கீகாரம் பெறும் இதற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டாம் இது எல்லாம் எப்பவுமே அடையப்பட்டது வேற எது ஆன்மஞ்சாரம் திருப்பி நம்ம வந்து தகுந்த சசங்கங்களை தகுந்த குருவை நாடி இதை மென்மையா சர்வசாதாரணமா ஒரு மெய்ஞான கல்வியா ஒத்தருக்கு ஒத்தர் பரப்பி இந்த பிரபஞ்சத்துக்கே பரப்பணும் அப்படி பண்ணி இதை அனுபவிக்கணும் அப்போதான் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்ச ரெண்டாயிரத்தி இருபதுல மார்சுக்கு போகிறதுக்கு உண்டான பிரயத்தனங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே போய் என்னென்னலாமோ கண்டுபிடிக்கலாம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி சகல பிரபஞ்சத்துலையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் கிடைக்கணும்னா கண்டுபிடிப்பு அந்த மனிதனுடைய முழுமையான விஞ்ஞானம் நம்மளுக்கு தெரிஞ்சாகும் அந்த விஞ்ஞானத்தை கொடுக்கறது ஆன்மஞ்ஞானம் தான் அதுக்கு வந்து சதா சசங்கத்தங்க நடனம் இதன் எந்த விதமான இது இது நீங்க வந்து சயின்டிஸ்ட் மாதிரி கேள்வி நான் எல்லா சயின்டிஸ்டையும் கூட வரவேற்கின்றேன் எல்லாரும் வரட்டும் எல்லாரும் கேள்வி கேட்கட்டும் என்ன 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 ஏன்னா நம்ம கோட்டை விட்டுட்டோம் எடுத்த எடுப்புலயே கோட்டை விட்டுட்டோம் ஆழ்ந்த வர்க்கத்திலேயே நாம் பிறந்தவர் கூட இல்லை பிரபஞ்சமே இல்லை தான் பிரபஞ்சம் என்ன வந்தா உணர்ச்சி வந்தாதான் பிரபஞ்சம் எதுவுமே இல்லை ஸோ அதனுடைய மூலம் என்ன அதற்குத்தான் மொத்த விஞ்ஞானமும் திரும்பணும் அது அதில் சேர்ந்தால் தான் இதற்கு அங்கீகாரம் இதற்கு தனியா அங்கீகாரமே இல்லை அவ்வளவே இதற்கு நல்ல நல்லது